வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹிந்துஸ்தானோட யூடியூப் தமிழ் பேஜ். இந்த பேஜில் நாங்கள் கலைப்பொருட்கள், ஸ்டேஷ்னரி, அன்பாக்சிங், ரிவ்யூஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் கலர் பிளாக் பற்றி. இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் வாட்டர் கலர் பேப்பர் பற்றி எப்படி சூஸ் பண்ணோம் எல்லா விஷயமும் நாங்கள் ப்ரீவியஸான வீடியோஸில் எல்லாமே பேசியிருக்கோம். இதை பற்றி இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ண போகிறது வாட்டர் கலர் பிளாக். வாட்டர் கலர் பிளாக்னா என்ன, அதுதான் முதல் கேள்வி. வாட்டர் கலர் பிளாக் வந்து வாட்டர் கலர் பேப்பர்ஸ், அதாவது 300 GSM 200 GSM பேப்பர்ஸை வந்து நாலு சைட்லேயுமே வந்து ஒரு ரப்பர் அடிசிவ் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் பெயிண்ட் பண்ண பண்ண இந்த ஃபஸ்ட்டு ஷீட் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பெயிண்டிங் முடிச்சிட்டிங்கன்னா அந்த பெயிண்டிங்கை ஈஸியாக எடுத்துகிட்டு அடுத்த பெயிண்டிங்க்கு நீங்கள் போகலாம். ஏன் மக்கள் பிளாக்ஸ் ப்ரெஃபர் பண்ணுறாங்க, அது ரெண்டாவது கேள்வி. பிளாக்ஸ் வந்து ஃபஸ்ட் ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இவ்வளோ ஷீட்ஸும் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரே இதில் எடுத்துகிட்டு போகலாம், அண்ட் வெளில சிந்திடும் அண்ட் மிஸ் ஆகிடுங்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ரெண்டாவது வந்து ப்ரீ ஸ்ட்ரெச்சாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும் போதோ இல்லை ஈவன் பெயிண்ட் பண்ணும் போதோ நீங்கள் மாஸ்கிங் டேப்பை எடுத்துகிட்டு போய் அதை பேஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு பார்டர் கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரெச்சாக இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக அப் டு த எட்ஜ் ஆஃப் த பேப்பர் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. இதை தவிர்த்து மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு, மூணாவது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து யூஸ்வலாக வாட்டர் கலர் பேப்பர் வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் பேட்ஸு இல்லை இந்த மாதிரி பேட்ஸ் இருந்தால், சில பேப்பர்லாம் எஸ்பெஷலி ஹேண்ட்மேட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கில் ஆகும். ஏன்னா நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணி அதை காய காய வந்து அதோட அதை வாட்டர் அப்சார்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்கில் ஆகும், வேவ்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வளைவுகள், வாய்ப்புகள் இருக்குது வாட்டர் கலர் பேப்பர் இந்த மாதிரி லூஸாக இருந்தது அப்படின்னா. பட் இது ஆல்ரெடி ஸ்ட்ரெச்சாக நீட்டாக ஃபர்மாக அப்படியே பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிட் அட்டையும் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெயிண்டிங் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். மூணாவது வந்து, ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் முடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஷீட்டை அப்படியே ஈஸியாக லிஃப்ட் ஆகலாம். ஏன்னா அந்த தண்ணியினால் இந்த சைடில் இருக்கிற க்ளூ கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும், அண்ட் அடுத்த பெயிண்டிங்க்கு நீங்கள் போகலாம். இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறது எப்படி வந்து ஒரு ஷீட்டை இதுலேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் நான் ப்ளெயினாக வெட் பண்ண போகிறேன் இந்த பேப்பரை. சம்டைம்ஸ் நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஜஸ்ட் ஒரு ஷீட் இதுலேருந்து எடுக்கணும், எனக்கு எடுக்கவே வரலை, இது நான் ஆக்சுவலி அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் பண்ணலாம், இஃப் இன் கேஸ் கொஞ்சம் எமர்ஜென்சி எனக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு ஷீட் வெளில எடுக்கணும் அப்படின்னா கூட, நீங்கள் சைடில் கூட இந்த தண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கம் வந்து லூஸ் ஆகிடும், அண்ட் நீங்கள் ஷீட்ஸை லிஃப்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஐ எம் ஜஸ்ட் அப்ளைங், ஃபுல்லாக தண்ணி அப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் லேயர் தண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன், ஷீட் அப்படியே இருக்குது, ரியாக்டே ஆகலை. இதுவே வந்து ரெகுலர் ஷீட்டில் பண்ணும் போது கண்டிப்பாக பக்கில் ஆயிருக்கும் இந்நேரத்துக்கு. ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஈஸி இருக்குது, நீங்கள் ஃபர்மாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பெயிண்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ நீங்கள் லேயர்ஸ் போடுறீங்க, வெட் ஆன் வெட் டெக்னிக் நிறைய பண்ணுறீங்க பாருங்கள், நல்லா வாட்டரை அப்சார்ப் பண்ணுது, அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இது ஒன்ஸ் காஞ்செட்டு அப்படின்னா, நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் இல்லை பிளண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை ஸ்கேல் கட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது ஸ்கூப் தான் பண்ணணும். இது வந்து இப்போ வந்து இந்நேரத்துக்கு இந்த தண்ணி எல்லாமே வந்து சைடில் போயிடுச்சுன்னா, நீ ஜஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எந்த சைடில் கொஞ்சம் ஸ்லைட்டாக லூஸாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து தெரியுது இந்த சைடில் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் இதை லிஃப்ட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் சைடில் இப்படி ரன் பண்ணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஷீட்டை என்னால் எடுக்க முடியுது அப்படின்னு. ஏன்னா இந்த தண்ணி வந்து இந்த க்ளூவை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லூஸ் பண்ணிடுது, அண்ட் இட் பிகம்ஸ் தட் மச் ஈஸியர் ஃபார் அஸ் டு ரிமூவ். ஸோ வச்சுக்கிறேங்க. ஸோ ஆக்சுவலி இது ஃபுல் பெயிண்டிங் பண்ணி தான் இன்னும் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வெளில வந்துருச்சு எனக்குன்னு, எதுவுமே டேமேஜே இல்லாமல் யூஆர் ஏபிள் டு ரிமூவ் த ஷீட். ஸோ டக்குன்னு ஒரு ஷீட் எடுக்கணும்னா கூட நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணியை வந்து சைடில் போட்டு கூட நீங்கள் கொஞ்சம் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறீங்க இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒன்ஸ் அதில் எடுத்தோன்னே எப்படி வளையுது பார்த்தீங்களா. ஸோ இதுவே வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வளைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் பிளாக்ஸ் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பர்டிகுலரி சித்ராபட் பிளாக்ஸ் வந்து ரொம்ப விலையும் கம்மி உங்களுக்கு, அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களோட மீதி வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு, அண்ட் நீங்கள் திருப்பியும் மீண்டும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். See you, bye.